கண்ணன் நல்லூர் ஊர் பேர் சொல்லும்போதே நல்லா இருக்கு. கண்ணன் நல்லூர் கண்ணம்னா நீங்க கண்ணத்துக்கு போயிடக்கூடாது. கண் மனிதனுக்கு மிக முக்கியமான உறுப்பான கண்ணு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும்னா கண்ணு தேவை. அதை நல்லா பார்க்கணும். நல்ல பார்வையை உடைய ஊர். அதனால அந்த ஊருக்கு பேரு கண்ணன் நல்லூர்னு பேர் வந்திருக்கேன்னு நான் நினைச்சேன். அந்த ஊர்ல காலையில உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நான் பாட்டு பாடி முடிச்சோன்னே ரெண்டு தூரல் தூரிச்சு. அப்படி தூரி ஒரு மேடையை அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மேடையை அழைச்சிட்டாங்களாம். நம்ம ஐயா எம்பி அவர்கள் போட்ட மேடையை நீங்கள் மேடை போட விடாமல் தடுத்தாலும் பொது இடத்தில் பேசக்கூடாது என்று தடை விதித்தாலும் ஒரு சந்துக்குள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் ஒரு பொந்துக்குள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் திமுக காரன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பேச தயாராக இருப்பார். சபாநாயகர் ஐயா பாருங்க, அவருடைய தொகுதியில எங்களுடைய பிரச்சாரம் நான் முதல்ல தொடங்கியிருக்கேன். கொள்கை பரப்பு செயலாளராக நான் பொறுப்பேற்று நான் தொடங்கிய முதல் தொகுதி நம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்களுடைய தொகுதியான அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரத்தோட முதல் எழுத்து ஆ. அண்ணாச்சியுடைய பெயர்ல இருக்க முதல் எழுத்து ஆவண்ணா. தமிழில் இருக்கும் உயிர் எழுத்துல இருக்கக்கூடிய முதல் ரெண்டு எழுத்துல லியோனி பிரச்சாரம் தொடங்கியிருக்கேன். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சாரம் உயிரோட்டத்தோட இருக்கும்ங்கிறதுக்கு இதுக்கு மேல வேற எடுத்துக்காட்டு எனக்கு சொல்ல தெரியல. மூணாவது எழுத்து யார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அண்ணாச்சி அப்பாவு ராதாபுரத்தினுடைய உண்மையான சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான். ஒரு படத்துல கூட சொல்வாருல்ல மாப்பிள்ள அவரு தான் போட்டிருக்க வேட்டையும் சட்டையும் என்னது பண்ணல. அது மாதிரி இன்பத்துல சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனா உண்மையான எம்எல்ஏ எங்க அண்ணாச்சி அப்பாவு தான். மக்களோட இருக்க அவரை பார்த்தா எனக்கு அவரை பார்த்த மாதிரிதான் ஞாபகம். அவரை பக்கத்துல நிப்பான்னா ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் காப்பிதான். பெருந்தலைவர் காமராஜரை போன்ற தோற்றத்தை உடைய ஒரு திமுக காரன் யாருன்னா எங்க அண்ணாச்சி அப்பாவு தான். அது மாதிரி அவர் டிவியில வந்தா அவரை எதிர்த்து பேசுறவன்லாம் கழிச்சு கழிஞ்சிடறேன். அந்த அளவுக்கு தகவல்களை எல்லாம் அப்படி விரல் இடுக்கில் வச்சிருக்கக்கூடிய எங்க அண்ணாச்சி அப்பாவு. திருநெல்வேலி தொகுதியில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கக்கூடிய வள்ளியூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான். அவர் சொல்றாரு நான் எம்பின்னு சொல்றதை விட வள்ளியூர் ஒன்றிய செயலாளர்ங்கிறதா எனக்கு பெருமைங்கிற. இதுதான் திமுக காரனுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி ஆவின் ஆறுமுகம் தம்பி கணேஷ்குமார் ஆதித்தன், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி கிருபா செந்தில் இன்னும் எல்லாம் சேக்கு எல்லாருக்கும் என்னுடைய நண்பர் ஆச்சியூர் ராமசாமி எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துருந்தா நான் சொல்லியிருப்பேன். உங்களை மாதிரி எனக்கு ஞாபகம் சிக்கிருக்கு. கலைஞருக்கு அடுத்த அதிக நினைவாற்றல் உள்ளவரும் எங்க அண்ணாச்சி அப்பா அண்ணாச்சி தான். அற்புதமான ஒரு மனிதர். அவர் கூட உட்கார்ந்து பேசுறது எனக்கு சந்தோஷம். இந்த முன்னால உட்காந்துருக்கிறது பாருங்க டிக்கெட் பாத்தீங்களா, ஒரு அஞ்சு பேரு. அதுல ஒரு புள்ள மடியில ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு. அவன் வந்திருக்கான் பாருங்க திமுக கூட்டத்துக்கு. அவனுக்கு என்னன்னு தெரியுமா ஏதாவது? ஆனா அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் இன்ன வயசாகி கிழவன் ஆகிற வரைக்கும் திமுகவை யாரும் மக்களிடமிருந்து பிரிக்க முடியாதுங்கிறது தான். அந்த பையன் இன்னைக்கு திமுக கூட்டத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு என்னையே யாருன்னு தெரியாது, இந்த கட்சி கொடி யாருன்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தை இன்னைக்கு திமுக கூட்டத்துக்கு காலையில வந்து உட்காந்துரு. இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா ஐயா பெருந்தலைவர் ஐயாவுடைய சிலைக்கு மாலை போட்டுட்டு இன்னைக்கு நான் பேசுறேன். இது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் வேற எதுவும் எனக்கு இருக்க முடியாது. லியோனி 30 வருஷம் வாத்தியாரா இருந்து இன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு வாத்தியார் ஆனதுக்கு காரணமான இலவச கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்த பெருந்தலைவர் காமராஜருடைய சிலைக்கு மாலை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு படிப்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கான்.
இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு இருக்க கிளைமேட் தான் எடுத்துக்க. நேற்று வரைக்கும் டிவியில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வானிலை அறிஞர்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும், மக்கள் யாரும் வெளியிலேயே வர வேண்டாம். யார் முதலமைச்சர் சொன்னார். இது என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. ரெட் அலர்ட்லாம் கொடுத்தாங்க, படிச்சவன் ஆராய்ச்சி பண்ணி சொன்னா, ஆனா அது பொய்யா போச்சு. ஆனா கிராமத்துல ஒரு ஆள் இப்படி வானத்தை பார்த்து இன்னும் ஒரு மணி நேரத்துல மழை பெய்யும்னா கரெக்டா பெய்யும், எப்படியான்னு கேட்டா தெரியாது. இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒருத்தர் வயக்காட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஒரு படிச்ச ஆள் கோட்டு பேண்டோட அப்படியே நடந்து போனான் வயக்காட்டுல. அவன் அன்னைக்குன்னு வாட்சு கட்டாம வந்துட்டான். அந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்கவர்கிட்ட, ஓ மணி இல்லையா அப்படின்னு சொன்ன, அவரு இவரே வாட்சு கட்டில படித்தவர், அவர் கோமணம் கட்டிட்டு வயக்காட்டுல இருக்க ஒரு வாட்சா கட்டியிருப்பாரு, அவர்கிட்ட போய் மணி கேட்கினேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் மேய்ச்சிட்டு இருந்த மாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9 மணின்னு இருக்காரு. அசந்துட்டான் படிச்சவன். நம்மளும் என்னென்னமோ பிடியாரம்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9 மணிங்கிறானே, அதுல எங்கடா இருக்கு பிடியாரன், என்னடான்ட்டு அவனுக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் வரைக்கும் மனசே ஓடல. எப்படா மணி பார்த்தான் படிச்சவன்ல மண்டை மூளை குழம்புது. திருப்பி சாயந்தரம் அந்த பக்கம் வர்றான், அதே பெரியவர் கோமணம் கட்டிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். இப்ப கேட்போம் மணி அப்படின்ட்டு, மணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. மாட்டு வாழை தூக்கி பார்த்து 5:30 இருக்காரு. அந்த ஆளுக்கு புரியல, ஓ எப்படியா மாட்டு வாழை தூக்கி பார்த்து மணி சொன்ன அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு கிளியாரம் 9 தூரத்துல இருக்குங்க மணி கூண்டு, அது உட்காந்து பார்த்தேன் தெரியல, இந்த மாட்டு வாழ் மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதை தூக்கி பார்த்து மணிக்கூண்டில் பார்த்து தான் மணி சொன்னேன். படித்ததை இதை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் படிக்காதவர் மணி சொன்னார். அதுக்காக எல்லாரும் படிக்காம இருந்துடலாமா, ஆனால் எழுத்தறிவும் படிப்பறிவும் முக்கியம்னு சொல்லி நாடு முழுவதும் கல்விக்கூடங்களை திறந்த அந்த கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு நன்றியோடு நான் நினச்சி பார்க்குறேன். சாதாரண ஒரு பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தர்றது. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கூடங்களை திறந்தது பிற்பாடு அவர் 100 கல்விக்கூடத்தை திறந்தார் என்றால், அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தார். அதுதான் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சார்னா, எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்சதா அந்த சத்துணவு திட்டத்தை முடக்கி வைக்கல, அந்த சத்துணவு திட்டத்தை மேலும் அழகுபடுத்தி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். காரணம், மக்களுக்கான திட்டம், அது மக்களுக்காக நன்றாக நடைபெறணும் நினைச்சார். அதனால படிக்கணும், படிப்பு தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அற்புதமான இயக்கம் தான். பெண்களுக்கான இலவச திருமண உதவி திட்டத்தை ஊழலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் வழங்கியது திமுகவுடைய ஆட்சியில். ஒவ்வொரு வீட்டில் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்கியது திமுகவுடைய ஆட்சியில். பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள், அது எவ்வளவுங்கய்யா, 120,000 மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி பெண்கள் சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்கணும்னு நினைச்ச ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, அதில் 120,000 குழுக்களை உருவாக்கி பெண்கள் 400,000 பெண்களுக்கு சுழல்நிதி வழங்கிய தலைவர் தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நாளைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். படிக்கணும். இன்னைக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கட்டண கழிப்பறைகள்ல ஆண் பெண் அப்படி எழுதி போட்டு பெரிய படம் போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா, ஆண் மீச வச்சு ஒரு ஆள் அப்படி இருப்பான் போட்டிருப்பான், பெண் பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு பொம்பளை படம் போட்டிருப்பான். ஏன் இன்னும் படம் போட்டிருக்கேன், ஆண் பெண்ணுன்னு வாசிக்க தெரியாதவங்க இருக்காங்க, அதனால தான் இன்னும் படம் போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் என்ன வந்துட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் அந்த ஆம்பளை படத்தில் இருக்க மீசையை சுரண்டி விட்டுட்டு விடுகிறதுக்குள்ள பொம்பளை படமாக மாற்றி பொட்டு வச்சு விட்டான். காலையில் மொத பஸ்லேருந்து இறங்கி ஒரு 5-6 பொம்பளையே ரெண்டையும் பார்க்குது, ரெண்டரையும் பொம்பளை வர மாதிரி இருக்கு. இது என்னக்கா ரெண்டையும் பொம்பளை போடுற மாதிரி இருக்குது, எது நம்ம போகிறதுன்னு தெரியலையே.
அப்படிட்டு ஒரு நிதானமா ஒரு இதுக்குள்ள போயிருக்குது. உள்ளுக்கு 50 பேர் பீடியை குடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன். பயந்து வெளியே ஓடியாந்த அஜயோ இப்படி போயிட்டேன்னு. ஒரு ஆண் பெண்ணுங்கிற எழுத்தை கூட வாசிக்க தெரியாமல் இருந்த அந்த பெண்களுக்கு பெண்களுக்கான கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாளைக்கு வழங்க போகிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறார் என்பது எழுதிவைக்கப்பட்ட உண்மை. பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அப்படியே பார்க்கிறாங்க. டிவியில பார்த்தா கிழவி மாதிரி இருக்காரு, நேரில் அழகா இருக்காரு. இன்னைக்கு ஒரு அம்மா நேற்று முன்னீர் பழத்துல அந்த அம்மா என்ன நினைச்சு சொன்னுச்சுன்னு தெரியல. டிவியில கிழவி மாதிரி இருக்கானா, நேரில் அழகா இருக்கானா? அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு 65 இருக்கும். நான் எப்படி இருந்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது எதுக்கு இப்படி ஆராய்ச்சி வந்துச்சுன்னு தெரியல. நான் எப்படி இருக்கணும்னு கவலைப்பட வேண்டியவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுக்காரமா. ஆனா அந்த அம்மா டிவியில பார்த்தா கிழவி மாதிரி இருந்தா நேரில் அழகா இருக்கானே. அப்படி டிவியில பேசிக்கிட்டு இருந்த நானு இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கி விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல்னு இன்னைக்கு இந்த வீதியில வந்து பேசுவதற்கு காரணம், நாளை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். அதற்கு ரொம்ப முக்கியம் பெண்கள் சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை எங்க ஊருக்கு கொண்டு வாங்கம்மா, கொண்டு வாங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு அம்மா வேதனை கண்ணீரோட சொன்னாங்க. ஏன்னா தண்ணி பஞ்சத்துக்கு எங்க திண்டுக்கலுக்கு நெருங்கிய தொடர்பு. எங்க ஊருக்கு ஒரு பழமொழியே வச்சிருந்தேன், செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காதம்ம விவசாயி. செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காதன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அந்த பிள்ளை தண்ணி சம்மந்தே செத்து போயிரு, அந்த ஊருக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காதன்னு பழமொழியே வச்சிருந்தான். ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு பேரணை திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு திண்டுக்கல் காரனுக்கு கதறிக்கிட்டு பொண்ணு கொடுக்குறான். காரணம் தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாதிரி அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு அவங்க கேட்டது தாமிரபரணி வாய்க்கால் வந்து விவசாயத்துக்கு அந்த தண்ணீர் எங்களுக்கு வேணும்னு அந்த அம்மா கேட்டாங்க. இன்னொரு அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு பட்டா வேணுங்க அப்படின்னா பட்டா. உண்மையிலே ஒரு சாதாரண விலங்குகளுக்கு கூட தனியாக வீடு இருக்கு. ஒரு நாய் பாருங்க, அது வாட்டுக்கு ஒரு இடத்துல படுக்காது. ஒரு புளியை பறித்து அதுக்கு ஒரு வீடு கட்டிக்கிருக்கு பார்த்தீங்களா. தெருவில் இருக்க சொறி நாய் கூட அப்படி ஒரு புளியை பறித்து அதில் படுத்துருக்கு. வேற நாய் வந்து படுக்க வந்தால் அடிக்க வரும், இது ஏன் பட்டா நீ என்ன அதில் வந்து படுக்க வர்ற பெரிய என்னமோ டாக்குமெண்ட் போட்ட மாதிரி அந்த நாய்க்கே அது குழியில் இன்னொரு நாய் படுத்தா கோபம் வரும். தெருவில் அலைந்து கொண்டிருக்கும் நாய்க்கு கூட சொந்தமாக வீடு இருந்துட்டு இருக்கு. மனிதர்களுக்கு அப்படி வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இலவச வீட்டு மனை பட்டா திட்டம் வழங்கும் திட்டத்தையே அவர் தான் ஆரம்பித்தார். எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் அந்த அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒரு ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. அந்த திட்டத்தை இன்னைக்கு தூக்கி உடப்புல போட்டான். அதனாலதான் அம்மா வந்து பட்டா வாங்குங்க, பட்டா கொடுங்க, பட்டா கொடுங்கன்னு கேட்கறதுக்கு காரணம் எலி விலை ஆனாலும் தனி விலை வேணுங்க. ஒரு மனுஷனுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும். அந்த வீட்டை வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நீ பாருங்க, எங்கள் ஊரில் இப்படிதான் ஒரு 5-6 பொம்பளை உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா சொன்னிச்சு, ஏக்கா என் மகத்தர் சார் கேட்குற, ஏமா என்ன போய் போய் இந்த வாத்தியாரை கல்யாணம் பண்ணி நான் வர்ற பாடு அப்படின்னு அப்பா வந்து திரிக்கிறார். ஏன்னா அவர் தான் வாத்தியார். வாத்தியாரை கல்யாணம் பண்ணால் நல்லா தானே இருக்கேன், ஏன் வேதனை படுறேன்னதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு. அதே பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக தான் இருக்கேன், வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்கேன், சோத்துல உப்பு போடலன்னு பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு 3 மணி நேரம் நான் பெஞ்சில நின்றுட்டு இருக்கேன், இந்த ஆளை கட்டிட்டு நான் வர்ற பாடுன்னு. இன்னொரம்மா சொல்லிச்சு, ஓம்பளப்பான்னு பரவாயில்லடி, நீ வாத்தியாரை கல்யாணம் பண்ண, நான் ஒரு பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணி ராத்திரி 1:30 வண்டி ஓடுற மாதிரி கனவு கட்டி என் குடுமையை பிடிச்சி கியர் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப்பு அப்படி ரிவர்ஸ் இழுத்தான். அந்த அம்மா அங்கேயோ
இந்த விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் இருந்த பிரச்சார பயணத்தை அம்பாசமுத்திரத்துல தொடங்கி நேற்று நாங்குநேரியில நடத்திட்டு இன்னைக்கு ராதாபுரம் தொகுதி அண்ணாச்சி தொகுதியில இன்னைக்கு வந்திருக்கோம் முதல் நிகழ்ச்சி. இந்த அருமையான பிரச்சார பயணத்துல நீங்க கேட்ட சொன்ன கோரிக்கைகள் அனைத்தையும் கொண்டு போய் எங்கள் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்து அது தேர்தல் அறிக்கையாக வெளியேறி அந்த தேர்தல் அறிக்கை அவர் முதல்வரானவுடன் திட்டமாக அரசு ஆணையாக வெளியிடப்படும். சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் தான் திமுக காரனுக்கு பழக்கமானது என்று சொல்லி ஸ்டாலினை முதல்வராக்கும் வரை நாம் போய மாட்டோம், உறங்க மாட்டோம், அவரை முதல்வராக்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாநாயகர் ஐயா பாருங்க, அவருடைய தொகுதியில எங்களுடைய பிரச்சாரம் நான் முதல்ல தொடங்கியிருக்கேன். கொள்கை பரப்பு செயலாளராக நான் பொறுப்பேற்று